அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் வள்ளுவ நிர்வாகம் 115வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிக் கொள்கின்றேன். தன்னுடைய குரல் நூலால் நம்மை வாழ்வின் நம்முடைய வாழ்வை வளம் செய்து சிறப்பிக்கின்ற வள்ளுவக்கடவுளார் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவருடைய ஆழமான குரல்களுக்கு அதன் தரம் குன்றாமல் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற பரிமேலழகர் திருவடிகளையும் நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி சோர்வின்றி அக்கறையோடு அந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் இருக்காகட்டும். அதிகாலை பொழுதிலே அறம் கற்கிற முடிவோடு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லோரையும் நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய தொகுப்புரையை செந்தில் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து முடித்தார். ஒரு நல்ல ஆசிரியனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பேறு என்பது புகழ் வார்த்தைகள் அல்ல. புகழ் வார்த்தைகள் என்பது அவனை மகிழ்விக்கலாம், மகிழ்விக்காமல் விடலாம். தான் கொடுத்த பொருள் மாணவர்களிடம் சேர்ந்திருக்கிறது என்று தெரிகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் ஒரு ஆசிரியனுக்கு கிடைக்கிற உண்மையான மகிழ்ச்சி. செந்திலுடைய தொகுப்புரையிலே நான் கொடுத்த பொருள் அவரிடம் சேர்ந்திருக்கிறது என்ற உண்மை தெரிந்தது. திருக்குறள் என்பது என்னுடைய கருத்தின்படி குரல் குரலாக பாடமாக்குவது அதெல்லாம் சற்று விரிந்த வேலைகள். இந்த குரல் அமைப்பை விளங்கி கொண்டாலே திருக்குறளுடைய பயன்பாட்டை நாம் அடைந்தவர்கள் ஆகும். ஏன் இப்படி அதிகாரங்கள் விட்டார், இல்லறத்துக்கு பிறகு ஏன் துறவரம் தொடங்குகிறது, அதற்கு பிறகு பொறுப்பால் ஏன் அமைந்தது என்பது நூலின் கட்டமைப்பு பற்றிய விவரம். இதை பல பேரும் தெரிந்து கொள்வது திருக்குறள் என்றால் குரலை சொல்லுவார்கள், அதை முன்னே இருந்து பின்னே சொல்வார்கள், பின்னே இருந்து முன்னே சொல்வார்கள், இந்த வித்தைகள் எல்லாம் காட்டுவார்கள். அதிலே இருக்கிற பயன்பாடு என்பது வெறும் ஒரு புத்தி ஞாபகார்த்த பயன்பாடே தவிர அறிவார்ந்த பயன்பாடு என்பது இதிலேதான் வருகிறது. அதை மிக அற்புதமாக செய்தபடியால் செந்திலுக்கு 90 புள்ளிகள். 10 புள்ளிகளை ஏன் குறைத்தேன் என்றால் அதிலே இல்லறம் பெற்று சொல்லுகிற பொழுது எல்லாம் சொன்னார், பதினொரு கடமைகள் எல்லாம் சொன்னார். அதிலே ஒன்று அறநெறியான் வந்த பொருளை வைத்து கொண்டுதான் இல்லறம் நடத்த வேண்டும் என்ற செய்தி அதிலே சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இல்லறத்தை செய்கின்ற பொழுது கடமைகள் 11 சும்மா செய்துவிட முடியாது, அறநெறியார் பொருள் தேடி அதனால் அந்த கடமைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தி சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதுபோல சிற்றினம் என்பதிலே நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லென்பார் என்பது விடுபட்டு போனது போல தெரிந்தது. அது ரெண்டுக்குமாக ஒரு 10 புள்ளி குறைத்திருக்கிறேன். இது ஒரு விளையாட்டுக்காக, இதுல என்ன புள்ளி போடுறாரு. இவ்வளவற்றையும் நீங்கள் ஒரு சொற்பொழிவாய் செய்தால் திருக்குறளில் ஒரு பேரறிஞராய் கருதப்படுவீர்கள். திருக்குறளை படித்தவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், மொத்தமாக இது என்ன விவரம் சொல்லுகிறது என்றால் பெரும்பாலும் சொல்லுகிறார்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தனித்தனி அந்தந்த இடத்தைத்தான் படிக்கிறார்கள், ஒட்டுமொத்த நூலாக கற்பதில்லை. பரிமேலருடைய சிறப்பு உரை செய்கிற பொழுது மொத்த குறளையும் நினைந்துதான் ஒரு குறளுக்கு உரை செய்வார். அதனாலேதான் அந்த குறள் உரை சிறந்தது என்று சொல்வார்கள். ஆகவே நான் மனமாற மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். இன்னொரு தலைமுறைக்கு இந்த திருக்குறள் போய் சேரப்போகிறது என்ற நம்பிக்கை தந்தமைக்காக செந்திலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நாங்கள் எப்போ தொடங்கி இருக்க வேண்டும். ஒரு நாளும் நான்
வீணாக ஒப்பாரி வைத்ததை விட்டு விட்டு உங்களிடம் தந்திருந்தால் நீங்கள் இதை ரொம்ப அழகாக செய்திருப்பீர்கள் என்று தெரிகிறது. நாளைய தினம் யார் செய்ய போகிறார்கள்? செய்ய போகிறார். அவரும் பெருமாளர் உரைக்கு அப்படியே உரை எழுதிய பெருமகனார். ஆகவே அவர் செய்வது பொருத்தம். எல்லாருமே அதற்கு தயார் நிலையிலே இருங்கள். ஒருவர் வாசிக்கிற பொழுது ஒருவர் மற்றவர்களை ஏதோ பொழுதுபோக கற்பது போல இல்லாமல், நான் இதை வாசிக்கப் போகிறேன், எப்படி வாசிக்கப் போகிறேன் என்கின்ற திட்டமிடுதலை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழைய போகிறேன். சிற்றினம் சேராமை என்கின்றது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற அதிகாரம். பெரியாரை துணை கூட வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை செந்திலும் சொன்னார், நாங்கள் முன்பும் படித்தோம். ஒரு நிர்வாகம் நடத்துகிறவன், நிர்வாகத்துக்கு இடையூறாக ரெண்டு வகையான குற்றங்கள் வரும். ஒன்று தெய்வ குற்றம் என்று சொல்லப்படுகிற குற்றம், அது ஊழல் முதலியவற்றால் வருவது. இரண்டாவது மனித குற்றம் என்று நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் விளைவிக்கக்கூடிய குற்றம். எதிரிகள் பல இடத்திலும் இருப்பார்கள், புறத்திலும் இருப்பார்கள், அகத்திலும் இருப்பார்கள். உறவினர், வேலையாட்கள் என்று இவர்களிலே கூட பகைவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் இருந்தும் நிர்வாகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரண்டு குற்றங்களையும் கடைவதற்கு பெரியோருடைய துணை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பெரியோருடைய துணையை அரசன் கொள்கிற பொழுது அரசனுக்கு அந்த ஆற்றல் இல்லையா? ஒரு அமைச்சன் செய்கிற வேலையை அரசன் செய்ய முடியாதா என்றால் செய்யலாம். பெருமாள் அதற்கு தகுந்த விளக்கம் சொல்லுகிறார். அரசன் பல வேலைகளையும் பார்க்க வேண்டி இருக்கிற காரணத்தினால், குறித்த ஒவ்வொரு வேலையை பார்ப்பதற்கு ஒருவரை நியமித்து வைத்தால் அவர்கள் ஊடாக அவர்களுக்கு அது மட்டும்தான் வேலையாக இருக்கிற காரணத்தினால் கூடின கவனத்தோடு அந்த காரியத்தை செய்யலாம். அதனால்தான் இத்தகையவருடைய துணை தேட வேண்டும் என்று பெருமையாளர்கள் சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே பல வேலையிலும் மனம் செலுத்துகிற அரசனை விட ஒரு குறித்த ஒன்றை கவனிக்கின்ற அமைச்சன் அந்த விடயத்தை சிறப்பாக கவனிப்பான் என்பதற்காகத்தான் அத்தகையவருடைய துணை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, அவர்களுக்கு இருக்கிற ஆற்றல் அரசனுக்கு இல்லாதிருக்கும் என்ற கருத்தில் சொல்லப்படவில்லை என்பதை நாம் மனம் பதிந்து கொள்ள வேண்டும். அப்படி பெரியாரை துணை கூடல் சொன்ன வள்ளுவர் அடுத்ததாக சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். நான் அன்று சொன்னது போல மருந்து குடித்தேன் தான் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு நெஞ்சை குடிக்க முடியாது, மருந்து காப்பாற்றும் என்ற துணிவில் நெஞ்சை குடிப்பது என்பது தவறு. ஆகவே பெரியாரை துணை கோடி விட்டேன் என்று சிற்றினத்தோடு சேர்ந்தால் என்ன என்ற கேள்விக்கு மறுப்பு சொல்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. சிற்றினத்தோடு சேர்வதாலே விளையக்கூடிய நட்டம் என்பது அந்த இனத்தினுடைய இயல்பு நம் இயல்பாக மாறிவிடும் என்கிறார். அது பொதுவான இயல்பு. ரொம்ப தெளிவான உவமைகள் கூடாக நாங்கள் கடைசியாக படித்த குறளே, நிலத்தினுடைய தன்மையால் நீரினுடைய தன்மை மாறும் என்ற விவரம் சொல்லுகிறார். ஆகாயத்திலிருந்து மழை பெய்கிற பொழுது அந்த மலையிலே இருந்து வருவதாகிய நீர் தூய நீராகத்தான் எல்லா இடத்திலும் வருகிறது. ஆனால் ஆங்காங்கு பெய்கிற நிலத்தின் தன்மையை பொறுத்து அந்த நீரின் தன்மை மாற்றமடைந்து விடுகிறது என்பதை சொல்லி, அதுபோலத்தான் நாம் சேருகிற சிற்றினத்தோடு சேர்ந்தால் நம்முடைய இயல்பு மாற்றமடையும் என்பதை நமக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லுகிறார் வள்ளுவப் பெருந்தகை. ஆகவே சிற்றினத்தை சேராமல் இருப்பதும் பெரியோரை துணை கோடுதலுக்கு சமமான ஒரு முக்கியமான விடயம் என்பதை வலியுறுத்துவதற்காக அந்த அதிகாரத்தை அடுத்து வைக்கிறார். நிர்வாகத்திலே ஈடுபடுகிறவர்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களை துணை வைத்திருக்க வேண்டும் என்பது ஒன்று. தீயவர்களிடம் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது. இந்த இரண்டையும் வள்ளுவப் பெருந்தகை நமக்கு சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவது குறளுக்குள்ளே நுழைகிறோம். குறள் எண் 453. இப்ப தெளிவா இருக்கு.
மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். உரை: மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தானாம். மாந்தர்க்கு பொது உணர்வு தம் மனம் காரணமாக உண்டாம். இன்னான் எனப்படும் சொல் இனத்தானாம். இவன் இத்தன்மையன் என்று உலகத்தாரால் சொல்லப்படும் சொல் இனம் காரணமாக உண்டாம். ரெண்டு விஷயம் இந்த குரலுக்கு வருவதற்கு முன்பு நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் குரலிலே சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்றார். பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் சிற்றினத்தை கண்டால் அஞ்சுவார்கள். நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லென்பாரும் நடரும் விடரும் துர்த்தரும் என்பது போன்றோரான தொடர்பை பெரியவர்கள் அஞ்சுவார்கள். சிறியவர்கள் இதுதான் நமக்கு உரிய சுற்றம் என்று சூழ்ந்து பிடித்துக் கொள்வார்கள் என்றார். அதற்கு பிறகு பெரியவர்கள் அஞ்சுவதற்கான காரணத்தை சொல்லுகிறார். ஏன் அப்படி அஞ்சுவார்கள்? பெருமை சிற்றினம் அஞ்சும் பெருமை என்றாரே, ஏன் அஞ்சும் என்பதற்கு காரணத்தை சொல்கிறார். நிலத்தின் இயல்பால் நீர் தெரிந்தற்றே அற்றாகும். எப்படி நிலத்தினுடைய தன்மையால் நீர் தெரிந்து போகிறது, அதனுடைய தன்மை தெரிந்து போகிறதோ, அதுபோல இனத்தினுடைய இயல்பால் சிற்றினத்தோடு சேர்ந்தால் நம் இயல்பு தெரிந்துவிடும் என்பதால் தான் முதற் குரலுக்கு திரும்பி வருகிறார். பெரியவர்கள் சிற்றினத்தை சேர அஞ்சுவார்கள் என்பதற்கு முதற் குரலிலே சொன்ன கருத்துக்கு காரணத்தை சொல்லுகிறார் இரண்டாவது குரலிலே என்று பெருமாளர் எழுதி முடிக்கிறார். அது அவருடைய உரை குறிப்பினுடைய கடைசியிலே பார்த்தீர்களானால் அதை அவர் விவரமாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மூன்றாவது குரலுக்குள்ளே நாம் நுழைகிறோம். மனம் இனம் என்று ரெண்டு எடுத்துக் கொள்கிறார். நம்முடைய உணர்ச்சிகள் தான் நம்மை நல்லவன் தீயவன் என்று காட்டினம் காட்டுகின்றன. அது உங்களுக்கு தெரியும். அந்த நன்மை தீமை ஆகிய அந்த தன்மைகள் எதனால் ஏற்படுகின்றன? அந்த உணர்ச்சிகள் எதனால் ஏற்படுகின்றன? மனத்தால் ஏற்படுகிறதா இனத்தால் ஏற்படுகிறதா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் இந்த குரலிலே. மனம்தான் எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு காரணம் என்பது பொதுவாக தெரிந்த ஒரு விஷயம். அதாவது ஐம்பொறி வாயிலாகவும் ஐம்புலன்களை உள்வாங்கி அந்த ஐம்புலன்களை உள்வாங்கிய காரணத்தினாலே ஏற்படுகின்ற எழுச்சி தான், மன எழுச்சியைத்தான் நாங்கள் காண்கிறோம். அந்த மன எழுச்சியிலே இருந்துதான் நன்மை தீமை என்ற இயல்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன. பொறிவலைய வாயிலாக பெற்ற புலனை கொண்டு ஒருவன் நன்மையும் செய்வான், இன்னொருவன் தீமையும் செய்வான். ஆகவே பொதுவாக இந்த உணர்ச்சிகளினுடைய நன்மை தீமைகளுக்கு மனம்தான் காரணம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. எல்லா ஒரே செய்தி ஒருவனிடம் போய் நன்மையாக மாறும், ஒருவனிடம் போய் தீமையாக மாறும். உதாரணம் கம்பன் தான். கம்பனை படித்து புகழ்ந்து தள்ளினார்கள் ஒரு பகுதியினர், இகழ்ந்து தள்ளினார்கள் ஒரு பகுதியினர். ஆகவே அவருடைய மனம்தான் அந்த புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் காரணமாயிற்று என்று சொல்லுகிறார். அந்த விடயத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த குரலுக்குள்ளே நுழைகிறோம். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. மனத்தினால்தான் மாந்தர்க்கு உணர்ச்சி உண்டாகும் என்பதுதான் அந்த முதல் தொடரனுடைய விளக்கம். மனத்தினாலே தான் மனதிற்கு உணர்ச்சி உண்டாகிறது என்று சொல்கிறார்கள் என்று சொல்லுகிற வள்ளுவர் பிறகு சொல்லுகிறார், அது உண்மையாயினும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பது தனியே மனதால் நிகழ்கிற ஒன்றல்ல. மனதாலே தான் உணர்ச்சிகள் உண்டாகிறது. ஆனால் இவன் நல்லவன் கெட்டவன் என்று உலகம் சொல்லுகிற சொல் மனதால் உண்டாவதில்லை, மனத்தால் உண்டாவதில்லை, இனத்தால் உண்டாகிறது என்கிறார். அதை மேலும் மேலும் விவரித்து கொண்டு போக போகிறார். முதலிலே இந்த செய்தியை வைத்துக் கொள்ள வேண்டும். நம் மனம்தான் உணர்ச்சிகளுக்கு காரணம் என்று நம்மில் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, இனம்தான் காரணம். அந்த இனம்தான் என்ன செய்யும்? கருத்தை மாற்றும். கண்ணதாசன் கம்பனி அந்த காலத்திலே எழுந்த திராவிட கழக எழுச்சியினாலே கம்பனை படித்து கம்பனை எதிர்க்க வேண்டும் என்று தான் படித்தேன் என்கிறார்.
பிறகு அதுவே தன்னை இருத்து விட்டது என்கிறார். அப்போ எதிர்க்க சொல்லி அந்த சொன்னது என்ன, அவர் சேர்ந்த இனம் எதிர்க்க சொன்னது. ஆனால் அவர் பிறகு நல்லவர்களை கற்றவர்களை கண்டு அதில் இருந்து மாற்றம் அடைந்து பிறகு என்ன செய்து விட்டார், அதை ரசிக்க தொடங்கிவிட்டார், அதை பாராட்ட தொடங்கிவிட்டார். ஆகவே முதலிலே சேர்ந்த கூட்டம் அதை எதிர்க்க பண்ணியது, பிறகு சேர்ந்த கூட்டம் அதை விரும்ப பண்ணியது. இதுதான் ரெண்டும் வித்தியாசம். அந்த புண்ணியத்தை செய்தவர் கம்பனடி புடிகவர்கள் நல்லவர்களை ஒன்று சேர்த்து கம்பனை அதிலே பேச வைத்து பாட வைத்து அவர்களை கம்பனுக்கு உள்ளே மூழ்கச் செய்தார். ஆகவே மனம்தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற கருவியாக இருந்தாலும் இனம்தான் அந்த உணர்ச்சியை மாற்றுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த குறளிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே நான் மனதிலே தெளிவாக இருக்கிறேன், யாரோடு சேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதெல்லாம் நான் எவரோடும் சேருவேன், கெட்டவனோடும் சேருவேன், நல்லவனோடும் சேருவேன், என்னுடைய மனம் எனக்கு கட்டுப்படுத்த தெரியும் என்று சொல்வதெல்லாம் பொய், அப்படி நினைக்காதீர்கள். கெட்டவரோடு சேர்ந்து இருக்க 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் நம்மிலேயும் ஏறும். ஆகவே என்னுடைய மனம் தெளிவாக இருக்கிறது, நான் எவரோடும் சேருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்பாதே, அது வெறும் பொய் வார்த்தை. உன்னை அறியாமல் உன்னுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தவருடைய இயல்புக்கேற்ப உன்னை இழுத்து கொண்டு போய்விடும் என்ற செய்தியை சொல்வதற்காக இந்த குறளை சொல்லுகிறார். மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி, ஆனால் இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். இன்னான் என்றால் இவன் நல்லவன் அல்லது இவன் கெட்டவன் என்று சொல்லப்படுகிற சொல் அவனுடைய இனத்தை கொண்டுதான் உருவாகும் என்கிறார். மகாபாரதத்திலே கர்ணன் மிக நல்லவன் என்று எங்கள் எல்லாருக்கும் அபிப்பிராயம். கர்ணனை கொன்றதற்காக கண்ணனை நாங்கள் எண்ணங்களிலே பல பேர் வெறுப்பார்கள். அதை நாம் பாரதம் படிக்கிற பொழுது உணர்கிறோம். அப்போ அந்த கர்ணனுக்கு மகாபாரதத்திலே பெரியவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள், துஷ்ட சதுஷ்டர்கள் என்று நாலு பேரை நியமித்தார்கள். துஷ்டர் என்றால் கெட்டவர்கள், சதுஷ்டம் என்றால் நாலு என்று நாங்கள் முன்பு படித்திருக்கிறோம். கெட்டவர்கள் நாலு பேர் என்று நாலு பேரை மகாபாரதம் படித்த பெரிய அறிஞர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். யார் என்றால் துரியோதனன், துச்சாதனன், சௌனி, கர்ணன். இது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. கர்ணனை போய் துஷ்டர்களிலே சேர்க்கலாமா என்றால் அவன் மனத்தால் கெட்டவன் இல்லை, இனத்தால் கெட்டவனாய் போய்விட்டான். இதுதான் அங்கே இருக்கிறது. அவ்வளவு பெரிய நல்லியல்புகள் கொண்ட கொடைத்தன்மை கொண்ட ஒருவன் சேர்ந்தவர்களாலே தன் இயல்பை மாற்றி பஞ்சாலிக்கு துளிர்கிற பொழுது அவன்தான் தூண்டுதல் செய்கிறான். ஆகவே மனத்தால் நல்லவனாக இருந்தாலும் இனத்தால் கெட்டுப்போவான் என்பதற்கு கர்ணன் நமக்கு சான்றாக இருக்கிறான். அதனால்தான் அவனை துஷ்ட சதுஷ்டர்களிலே ஒருவராக நம் பெரியவர்கள் நியமித்தார்கள். நியமித்தவர்கள் பெரியவர்கள், அவர்களுக்கு கண்ணன் மேல் பற்றோ கர்ணன் மேல் வறுப்போ இல்லை. அவியத்தை படைக்கிற பொழுது சேர்ந்த சேர்க்கையினாலே தவறு செய்தபடியால் அவனையும் துஷ்டர்கள் வரிசையிலே சேர்த்தார்கள். அதுதான் இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். இவன் எப்படிப்பட்டவன் என்றால் துஷ்டர்களுக்குள்ளே ஒருவன் என்று சொல்லப்பட்ட சொல் அவன் சேர்ந்த இனத்தால் வந்தது. மனத்தால் தான் உணர்ச்சி வரும், ஆனால் இனத்தால் தான் அந்த கெட்டவன் நல்லவன் என்ற பெயர் வரும் என்பதை குறளிலே வலியுறுத்துகிறான். திருப்பி படியுங்கள். குறள் எண் 453. மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். உரை: மாந்தற்கு உணர்ச்சி மனத்தானாம். மாந்தற்கு பொது உணர்வு தம் மனம் காரணமாக உண்டாம். பாருங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பரிமாளர்கள் என்ன சொற்கள் ஸ்பெஷலாக சேர்க்கிறார் உரையில் குறைகளில் இல்லாதது என்பதை கவனித்து படிக்க வேண்டும். அதான் படிக்கிற முறைமை. என்ன இதிலே சொல்லுகிறார்? மாந்தற்கு பொது உணர்வு, பொது உணர்வு என்கிறார். ஆகவே உணர்வு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இயல்பாக மனதிலே ஏற்படுகிற ஒரு உணர்வு, அது பொது உணர்வு. இன்னொன்று சிறப்புணர்வு. சிறப்புணர்வு என்றால் உயர்ந்தது என்ற அர்த்தத்திலே அல்ல, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பு என்று சொல்வது எப்பொழுதுமே இதற்கு உரியது என்ற அர்த்தத்திலே வரும். வேதம் பொது, ஆகமம் சிறப்பு என்பார்கள் சைவர்களுக்கு. வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு என்றால் ஆகமம் பெஸ்ட் என்ற அர்த்தத்திலே சொல்வதில்லை. இவர்களுக்கு உரியது அது, இவர்களுடைய கிரியைகள் முதலியவற்றுக்கு மூலமாக கொள்வது அது என்பதனாலே அது சிறப்பு நூல் எனப்படுகிறது.
ஆகவே இந்த சிறப்பு என்கின்ற விஷயத்தை பொறுத்தளவிலே, இந்த சிறப்பு என்கின்ற விஷயத்தை பொறுத்தளவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சிறப்பு என்பது ஒரு குறித்த விஷயத்துக்கு உரியது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே அவர் உரை செய்கிற பொழுது செய்கிறார். அதை திருப்பி படியுங்கள். மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தானாம், மாந்தர்க்கு பொது உணர்வு தம் மனம் காரணமாக உண்டாம். எல்லாருக்குமான ஒரு பொது உணர்வு, அது அது அதுதான் பொது உணர்வு. சிறப்பு உணர்வு என்றால் நல்ல உணர்வு என்று அர்த்தம் இல்லை, கெட்ட உணர்வும் சிறப்புணர்வு தான். ஒருவனுக்கு இவன் நல்லவன் தீயவன் என்று சொல்லுகிற பொழுது நன்மை இயல்பு தீய இயல்பை வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறோம், அதைத்தான் சிறப்பு இயல்பு என்கிறோம். சும்மா ஒரு 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 புலனுணர்வாலே வருகின்ற ஒன்றை பொது உணர்வு, பிறகு சேர்க்கையாலே அது மாறுபடுகிற பொழுது, அது நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுபடுகிற பொழுது அது சிறப்புணர்வு எனப்படுகிறது. அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையிலே அந்த சொல்லை சேர்க்கிறார், பொது உணர்வு என்று சேர்க்கிறார். அதை விளங்கிக் கொண்டு படிக்க வேண்டும். இன்னான் எனப்படும் சொல் இனத்தானாம், இவன் இத்தன்மையன் என்று உலகத்தாரால் சொல்லப்படும் சொல் இனம் காரணமாக உண்டாம். அதாவது பொது உணர்வு மனதால் ஏற்படும், இவன் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் சொல்லப்படுகிற அந்த உணர்வு இனத்தாலே ஏற்படும் என்கிறார். இது அடிப்படை. இந்த அதிகாரத்திலேயே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தீயவர்களோடு சேர்வதாலே வருகிற தீமையை மட்டும் சுட்டி சுட்டி காட்டவில்லை, தீயவரோடு சேர்ந்தால் நாங்களும் தீயவர்களாகி விடுவோம் என்ற செய்தியைத்தான் வலிந்து சொல்லுகிறார். தனியொரு மனிதன் தீயவனோடு சேர்ந்து தீயவனானால் அவனுடைய வாழ்வு கெடும். ஒரு நிர்வாகத்திலே இருக்கிறவன் தீயவர்களோடு சேர்ந்து தீயவனே ஆனால் அந்த நிர்வாகம் முழுவதும் கெடும். ஆகவே நிர்வாகம் நடத்துகிறவன் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற இந்த முறைமை நம் தமிழர்களுக்குரிய தனி நிர்வாக சிறப்பு முறைமை என்று கொள்ள வேண்டும். உரை குறிப்பு. இயற்கையான புலனுணர்வு மாத்திரத்திற்கு இனம் வேண்டாமையின் அதனை மனத்தானாம் என்றும், அவளத்தையும் விளங்குங்கள். இயற்கையான புலனுணர்வு மாத்திரத்திற்கு, சும்மா ஒரு 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 ஏதோ ஒரு புலனுணர்ச்சி ஏற்படுகிறது, அது இயற்கையா ஏற்படுகிறது, அதற்கு சேர்க்கை முக்கியம் இல்லை. சேர்க்கை அதனால் சேர்க்கையினாலே நன்மை விளையும், சேர்க்கையினாலே தீமை விளையும் என்று இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு தேவாரத்தை படிக்கிறோம் அல்லது ஒரு 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 கோயிலுக்கு போனால் கும்பிடுகிறோம், கண்ட உடனே கும்பிட அந்த சூழல் நம்மை கும்பிட சொல்லுகிறது. தேவாரம் படிக்கிற பொழுது அடைய நல்லாக இருக்கிறது என்று மனம் நினைக்கிறது, இது இயற்கை உணர்வு. வேற தத்துவங்களை படித்தோம், அந்த தத்துவம் படித்தோம், மார்க்சிசம் படித்தோம், இவர் படித்தோம் என்று படித்து விட்டு இது தேவாரம் எல்லாம் பொய்யாக இருக்கிறது, கோயிலை கண்டால் ஏன் கும்பிட வேண்டும் என்று உணர்வு வரும் என்றால் இது செயற்கையால் வருகிற செயற்கை உணர்வு. இயற்கை உணர்வு என்கின்றது தான் பொது உணர்வு, செயற்கை உணர்வு என்பதுதான் நாங்கள் செயற்கையினாலே வருகிற உணர்வு. அதைத்தான் இந்த குரலிலே விளங்கப்படுத்த போறார். திருப்பி உரை குறிப்பு படியுங்கள். உரை குறிப்பு. இயற்கையான புலன் உணர்வு மாத்திரத்திற்கு இனம் வேண்டாமையின் அதனை மனத்தானாம் என்றும், செயற்கையாய விசேட உணர்வு பற்றி நல்லன் என்றாக தீயன் என்றாக நிகழும் சொற்கு இனம் வேண்டுதலின் அதனை இனத்தானாம் என்றும் கூறினார். மனத்திலே ஏற்படுவது இயற்கை உணர்வு, செயற்கையினாலே ஏற்படுகிறது என்று ஒன்று இருக்கிறது. அங்கே செயற்கையினாலே ஏற்படுகிற உணர்வு நல்லவன் என்ற பெயரையும் தரும், கெட்டவன் என்ற பெயரையும் தரும், ரெண்டையும் தான் சொல்லுகிறார். அதைத்தான் செயற்கை உணர்வு என்கிறார். அதற்கு இனம் தேவை என்கிறார். சாதாரண புலனுணர்வு பொது உணர்வுக்கு மனம் மட்டும் போதும், செயற்கை தான் அதை நல்லவனா கெட்டவனா என்று வகுக்கிறதாகிய சொற்களை தருவதற்கு இனம்தான் முக்கியமாக இருக்கிறது என்கிறார். செயற்கையாய விசேட உணர்வு பற்றி நல்லன் என்றாக தீயன் என்றாக நிகழும் சொற்கு இனம் வேண்டுதலின் அதனை இனத்தானாம் என்றும் கூறினார். ஓமை அளவு கொள்ளாது அத்திரிபும் மனத்தான் என்பாரை நோக்கி இதனான் அது மறுத்து கூறப்பட்டது. இடத்தை கவனிக்க வேண்டும். ஓமை அளவு கொள்ளாது படியுங்கள். ஓமை அளவு கொள்ளாது, ஓமை அளவு கொள்ளாது அத்திரிபும் மனத்தான் என்பாரை நோக்கி இதனான் அது மறுத்து கூறப்பட்டது.
என்னவென்றால், இதற்கு முதல் குறளிலே ஒரு உவமை சொல்லி விளங்கப்படுத்தினார். அது நீங்கள் படைத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இரண்டாவது குறளிலே நிலத்தின் தன்மை என்ன? நிலத்தியல்பால் நீர் தெரிந்தால் நீர் தெரிந்தற்றே என்பது உவமை. நிலத்தோடு சேருகிற நீர் அந்த தன்மையை பெறுவது போல இனத்தோடு சேருகிறவன் அந்த தன்மையை பெறுவான் என்று ஒரு உவமையாலே விளங்கப்படுத்தினார். ஒரு சில பேர் உவமை அளவையே ஏற்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பார்கள். நான் அன்றைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், அளவைகள் உண்மைகளை உணர்த்துகின்ற கருவிகள் என்று சொன்னேன். அது பல வகையாகப்படும். அதிலே உவமை என்பதும் ஒரு அளவை என்று சொன்னேன். ஆனால் ஒரு பகுதியினர் இந்த உவமை அளவையை கொள்ள முடியாது, முன்னா முதல் குறளில் சொன்ன உவமையை கொள்ள முடியாது, இனத்தால் தான் அதனுடைய இயல்பு வரும் என்பதில்லை, உவமை எல்லா இடத்திலும் உவமை பொருந்த வேண்டும் என்று அவசியம் இல்லை, அது ஒரு உடைய ஒப்பு தான். உவமைக்கே அதை சொல்லுகிறார்கள். உவமை இலக்கணம் சொல்லுகிற பொழுதே உவமை என்பது ஒரு உடைய ஒப்பு, அது ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும் என்றபடியால் இதை ஒரு முழு காரணமாக எடுக்க முடியாது. ஒருவன் மனத்தால் ஒரு இயல்பு பெறுகிறான், இனத்தால் ஒரு இயல்பு பெறுகிறான் என்றால் இனம் கொண்டு வந்து இவனுக்குள்ளே திணிக்க முடியாத இனம் கொடுத்த இயல்பை இவனுடைய மனம்தானே வாங்குகிறது. ஆகவே இவனுடைய அந்த இயல்பு நல்லவன் கெட்டவன் என்ற இயல்புக்கு மனமும் மனம்தான் காரணமே தவிர இனம் காரணம் என்று சொல்ல முடியாது என்று ஒருத்தன் தர்க்கிக்கிறான். அந்த தர்க்கத்தை திருவள்ளுவர் தான் உள்வாங்கி கொண்டு செய்கிறார். இப்படி ஒருவன் கேட்பான் என்று அவருக்கு தெரிகிறது. மனத்தினாலே ஒருவன் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறது என்பதுதானே அடிப்படை உண்மை. இனத்தினாலே மாற வேணும் என்று என்ன அவசியம்? இனத்தினாலே மாறுகிறான் என்றால் அவனுடைய மனம்தானே அங்கே மாறுகிறது. இனத்துக்குள்ளே நின்று மாறுவதும் மனம்தான். ஆகவே அந்த நல்லவன் கெட்டவன் என்ற சொல்லுக்கும் மனம்தான் காரணம், இனம் காரணம் இல்லை என்று சொல்லுகிறவன் ஒரு பகுதியினர் இருப்பார்கள். அதை தெரிந்து கொண்டு அதை மறுக்கிறார். அப்படி அல்ல, நல்லது பொதுவான இயல்புக்குத்தான் மனம் காரணமாக இருக்கும், தீயவன் நல்லவன் என்ற சொல்லுக்கு இனம்தான் காரணமாகும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த குறளை வைக்கிறார். இன்னும் இந்த விஷயத்தை தொடரப்போகிறார். படியுங்கள். ஓமை அளவு கொள்ளாது அத்திரிவும் மனத்தான் என்பாரை நோக்கி இதனால் அது மறுத்து கூறப்பட்டது. ரொம்ப கவனிச்சு இந்த சொற்கள் எல்லாம் பாருங்கள், எவ்வளவு நெருக்கமா கொஞ்சம் விட்டமோ கைவிட்டு போய்விடும். அவர் என்ன சொல்கிறார்? உவமை அளவு கொள்ளாது. அந்த அதை எந்த உவமை அளவு கொள்ளாது? சில பேர் இதுக்குள்ளே எங்க உவமை இருக்கிறது என்று தேடுவார்கள். உவமை அளவு கொள்ளாது என்றால் இதற்கு முதல் சொன்ன குறளிலே சொல்லப்பட்ட உவமை அளவையை ஏற்றுக்கொள்ளாது. அத்திரிவும் மனத்தாலாம், திரிவு வருவது என்பது இனத்தால் அல்ல மனத்தால் தான் என்று சொல்வாரை என்பாரை நோக்கி இதனான் எதனான் இந்த குறளான் அது மறுத்து கூறப்பட்டது. எது மறுத்து கூட்டப்பட்டது? முதற் குறளிலே சொன்ன அந்த உவமை மறுத்து கூறப்பட்டது. சொற்களிலே எவ்வளவு சிக்கனம் பண்ணுகிறார் என்று பாருங்கள். நான் அன்றைக்கு சொன்னது போலதான், சொற்கள் தங்கங்கள் என்று தெரிகிறபடியால் அதை வீணாக்க அவருக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு அது குப்பையாக தெரிகிறபடியால் அள்ளி கொட்டுகிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் நின் படிக்கத்தானே வந்தாய், உனக்கு வேற என்ன வேலை, இதை கவனி என்பதுதான் அந்த சொற்களுக்குள்ளே நமக்கு தெரியுது. இதனால் அது மறுத்து கூறப்பட்டது என்றால் இந்த குறளினாலே முதல் குறள் சொன்ன அந்த ஓமைக்கு எதிராக சொன்ன கருத்து மறுத்து கூறப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கொஞ்ச நாள் எங்க இதுவும் இதுதான் இனத்தானாம் இன்னான் என்பதும் சொல்லியிருக்கிறதே, பரிமேலரோடு கொஞ்ச நாள் பழகி கொண்டு வர எங்களுக்கு அந்த தன்மைகள் எல்லாம் வந்துவிடும். தேவையில்லாத பேச்சு பேச மாட்டோம், வார்த்தைகளிலே சிக்கனம் வரும், நல்லதை மட்டும் காணுகிற இயல்பு வரும். அதுக்கு இந்த 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 அதிகாரத்துக்கு பரிமேலரே நமக்கு துணையாக இருப்பார். படிக்க 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 நம்மில் அந்த இயல்பு தொற்றும். அது நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஆசிரியர்களிலே நான் முன்பு சொன்னேனோ தெரியவில்லை, ஆசிரியர்களை பார்த்து 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 மாணவர்கள் போலவே அந்த ஆசிரியர்கள் போலவே மாறிவிடுவார்கள். ஆசிரியர்கள் போல என்றால் அவருடைய அங்க அசைவுகள் கூட இவர்களிலே உண்டா? ஆசிரியர் கையை எப்படி அவர் எப்படி வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் என்ற அந்த தன்மை எங்கட வார்த்தைகளே வந்துவிடும். அதுபோல அவர் எப்படி உடம்பு அசைவு அவருடைய என்ன பாடி லாங்குவேஜ் என்கிறார்களே அது வந்துவிடும். நல்ல ஆசிரியர்களிடம் பயில்கிற மாணவர்களுக்கு அந்த தன்மை எல்லாம் வந்து பொருந்தும். ஆகவே இனத்தானாம் என்பது பொய்யல்ல. சில பேர் பொய் என்பார்கள், இனத்தால் மாறுகிறது என்பது எது மாறுகிறது? மனம்தானே மாறுகிறது. ஆகவே அதுவும் மனத்தான் தான் என்று சில பேர் பிடிவாதம் பிடித்தால் இல்லை, அது இனத்தால் மாறுகிறது தான். மனத்தால் மாறுவது என்பது பொது இயல்பு,
இனத்தால் மாறுவது என்பது செயற்பியல்பு. அதை வைத்துக் கொண்டுதான் ஒருவன் நல்லவன் தீயவன் என்று உலகத்தாலே தீர்மானிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். குறள் எண் 453 மறுவாசிப்பு. மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். உரை நான் இன்னான் என்று சொல் பிரயோகத்துல உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னான் என்றால் இப்படிப்பட்டவன், இவன் இன்னான் என்றால் இவன் இப்படிப்பட்டவன். உரை மாந்தற்கு உணர்ச்சி மனத்தானாம். மாந்தற்கு பொது உணர்வு தம் மனம் காரணமாக உண்டாம். இன்னான் எனப்படும் சொல் இனத்தானாம். இவன் இத்தன்மையன் என்று உலகத்தாரால் சொல்லப்படும் சொல் இனம் காரணமாக உண்டாம். உரைக்குறிப்பு. இயற்கையான புலர் உணர்வு மாத்திரத்திற்கு இனம் வேண்டாமையின் அதனை மனத்தானாம் என்றும், செயற்கையாய விசேட உணர்வு பற்றி நல்லன் என்றாக தீயன் என்றாக நிகழும் சொற்கு இனம் வேண்டுதலின் அதனை இனத்தானாம் என்றும் கூறினார். நல்லன் பொய்யன் ரெண்டும் சிறப்புணர்வு தான். அதை கவனிக்க வேண்டும் என்றது முக்கியமான விஷயம். சிறப்புணர்வு என்றால் தனியே நல்லனை சொல்வதில்லை. தீயன் என்பதும் சிறப்பு என்றால் என்னவென்றால் இதுக்கு இல்லாமல் வந்து புதிதாக வந்த பொருதிய உணர்வு, அதைத்தான் சிறப்பு உணர்வு என்கிறார்கள். இயல்பாக இருப்பது பொது உணர்வு. ஓமை அளவை கொள்ளாது அத்திரிவும் மனத்தான் என்பாரை நோக்கி இதனான் அது மறுத்து கூறப்பட்டது. இதனால் அது மறுத்து கூறப்பட்டது. எனக்கு இதையெல்லாம் படிக்கிற பொழுது ஆசையாக இருக்கிறது. இந்த நான் இந்த பரிமளையருடைய தமிழை பார்க்கிற பொழுது அது மனதுக்குள்ளே போய் எப்படி இதை அவரால் இப்படி வார்த்தைகளை தேடி எடுத்து இவ்வளவு கவனமாக ஒரு சொல்லை கூட வீணாக்காமல் பயன்படுகிறார் என்கிற பொழுது அது அவனுக்கு இது ஒரு 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 தலைமை பீடம் அப்படித்தான் நான் நினைத்துக் கொள்வேன். பரிமளரை ஒருவன் தெளிவாக படித்து விட்டால் அவனிடம்தான் தமிழ் கேட்க வேண்டும். குறள் எண் 454 மனத்து உளது போல் காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு. உரை முதல் சொன்ன குறளை வழிமொழிகிறார். அதை சொல்வது சித்தாந்தப்படுத்துகிறார். சித்தாந்தப்படுத்துறது என்றால் முதல் சொன்ன செய்தியை திருப்பி இந்த குரலிலே ஆழமாக அழுத்தி சொல்ல போகிறார். முதலே சொல்லிவிட்டார் மனத்தானாம் மாந்தற்குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் என்பது. இதுல என்ன சொல்லுறது என்றால் ஒரு சில பேர் இரண்டாவது குரலை மறுத்தார்கள் அல்லவா. இல்லை, அது மனத்திலே தான் அந்த ஒருவன் கெட்டவனாக மாறுகிறான் என்றால் மாறுதல் என்பதற்கு இனம் துணை செய்யலாம். இதுவது மாறுவது மனம்தானே, ஆகவே அதை உவமையை கொள்ள முடியாது என்று சொன்னவர்களுக்கு தான் இந்த நான் கடைசியாக படித்த குரலில் சொன்னார். அப்படி இல்லை, இனத்தால் தான் பொது இயல்பு, மனத்தால் தான் பொது இயல்பு, இனத்தால் தான் இவன் கெட்டவன் நல்லவன் என்ற இயல்பு ஏற்படுகிறது என்றார். பிறகு சொல்லுகிறார், அப்பவும் அவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, சந்தேகப்படுகிறான். அந்த பதிலுக்கு சந்தேகப்படுகிற பொழுது இப்ப தெளிவு சொல்லுகிறார், மனத்துளது போல காட்டி ஒருவன் கெட்டவனாக மாறிவிட்டான் என்றால் எப்படி மாறினான், அவன் மனம் கெட்ட மனமாக மாறியது என்றால் நாங்கள் உடனே என்ன நினைக்கிறோம், மனம் மாறியது என்றுதான் நினைக்கிறோம். அப்படித்தான் காட்டும் உலகத்திலே பார்வைக்கு. இவனுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது என்றால் அப்படி காட்டும் உலகம். எப்படி அவன் கெட்டு விட்டான் என்றால் அவன் மனதாலே கெட்டான், ஆகவே மனம்தானே கெட்டதுக்கு காரணம் என்று காட்டுகிறது. ஆனால் அப்படி காட்டுகிறதை தவிர ஆனால் அது உண்மை அல்ல என்கிறார். மனத்து உளது போல காட்டி என்ன சொல்லுகிறார், ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு. அவன் நல்லவன் கெட்டவன் என்கின்ற அந்த அறிவு மனதிலே இருந்து வெளிவருவது போலத்தான் காட்டும், ஆனால் அது இனத்தாலே உண்டான. இப்ப கர்ணன் துரியோதனாதியர் பக்கம் போயிருக்காவிட்டால் பாண்டவர் பக்கம் வந்திருந்தால் அவனுடைய பார்வை, அவனை பற்றிய பார்வை வேறாக மாறியிருக்கும். அப்போ அவன் கெட்டவன் போல காட்டியதெல்லாம் அவன் இனத்தால் வந்த இயல்பை தவிர மனத்தால் வந்த இயல்பு என்பது இல்லை என்பதே. இந்த அதிகாரத்தை நான் ஏன் இவ்வளவு முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால் என் பார்வைக்கு உட்பட்ட மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள், பார்வைக்கு உட்படாதவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். என் குழந்தைகளை வழிபடுத்துகிற பொழுது இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. வீட்டு நிர்வாகத்திலே இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. கெட்டவர்களை சார விட்டு விடாதீர்கள். அது ஒன்று போதும் உங்கள் பிள்ளையை நீங்களே கெடுப்பதற்கு. ஏன் நான் இதை திரும்பவும் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு மேற்கு நாட்டு நாகரீகம்,
அல்லது மேல்தட்டு வர்க்க பண்பாடுதான் எங்களுக்கு பெருமை தருகிற பண்பாடு என்று ஆசிரியர் மாணவர்கள் பல பேர் நினைக்கிறார்கள், அந்த பெற்றோர்கள் பல பேர் நினைக்கிறார்கள். அதாவது பெரிய பள்ளிக்கூடம், அங்கே போனால் இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம், ஆனால் அங்கே வருகிற தீமையை பற்றி நினைப்பதில்லை. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் பணக்கார பிள்ளைகள் வருவார்கள், அந்த வீட்டு பல இனங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் ஏறும் என்பது பற்றி கவலைப்படுவதில்லை. குழந்தைகளை நெறிப்படுத்துகிற பொழுது சின்ன வயதிலேயே நல்லமை நோக்கி நெறிப்படுத்தாவிட்டால் கெட்டவன் என்ற வார்த்தை இயல்பாக வரும். இது வீட்டு நிர்வாகத்துக்கு சொல்கிறேன், பொது நிர்வாகத்துக்கும் இதுவேதான் என்பதால் தான் இதை இவ்வளவு தூரம் அழுத்தி இதற்கு ஒரு அதிகாரம் வைத்து சொல்லுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குறள் எண் 454. மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு. உரை: அறிவு அவ்விசேட உணர்வு ஒருவர்க்கு மனத்து உளது போல காட்டி, ஒருவர்க்கு மனத்தின் கண்ணே உளதாவது போல தன்னை புலப்படுத்தி இனத்து உளதாகும், அவன் சேர்ந்த இனத்தின் கண்ணே உளதாம். பாருங்கள், உரையிலே பரிமாறல கொண்டு வருகிற புதுச்சொல், அதாவது அதை ஒரு முறையும், அதாவது அந்த அவ்விசேட உணர்வு, இந்த அறிவுன்றதுக்கு என்ன எழுதுகிறார், அவ்விசேட அறிவு என்று எழுதுகிறார். இவன் நல்லவன் இவன் தீயவன் என்று வருவதாகிய அந்த தன்மையை குறிக்கிறதாகிய அந்த அறிவு மனத்தில் உள்ளது போலத்தான் காட்டும். ஒருத்தன் கெட்டவன் என்றால் அந்த அவன் கெட்டவன் சார், அவன் பிறவியிலே கெட்டவன் சார் என்று நாங்கள் வலில் சாதாரணமாக சொல்வோம். என்றால் மனதை அவனுடைய மனம் கெட்டதாக தான் காற்றும், ஆனால் அது இயல்பு, மனதனுடைய இயல்பல்ல, சேர்ந்ததனால் வந்த விளைவு என்பதை சொல்லுகிறார் இங்கே. ஆகவே காட்டுகிற பொழுது உனக்கு அப்படி காட்டும், அதனாலே தான் நீ அந்த உண்மை அளவையை கொள்ளாமை விட்டாய், ஆனால் அது அப்படி காட்டுமே தவிர உண்மை என்னவென்று கேட்டால் இனத்தால் தான் அந்த இயல்பு உண்டாகும் என்கிறார். அப்படி அறிவு அவ்விசேட உணர்வு ஒருவர்க்கு மனத்து உளது போல காட்டி, ஒருவர்க்கு மனத்தின் கண்ணே உளதாவது போல தன்னை புலப்படுத்தி இனத்து உளதாகும், அவன் சேர்ந்த இனத்தின் கண்ணே உளதாம். உரைக்குறிப்பு: மெய்மை நோக்காமுன் மனத்துளது போன்று காட்டியும் பின் நோக்கிய வழி பயின்ற இனத்துளதாயும் இருத்தலின் காட்டி என இறந்த காலத்தால் கூறினார். இந்த இலக்கணம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது எனக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் போதிய தெளிவில்லை, ஆனால் நான் பொதுவாக சொல்லுகிறேன். மனத்துள்ளது போல காட்டும், ஆரம்பத்திலே ஒரு ஆழச்சிந்தனை இல்லாமல் பொதுப்பட பார்த்தோமானால் ஒருவனுடைய தீமை நன்மை என்பது மனத்தால் உதித்தது போலத்தான் தெரியும். பிறகு நீ ஆழ சிந்திக்க வேண்டும், ஆழ சிந்தித்தால் தான் அது இனத்தால் உருவானது என்பது தெரிய வரும் என்கிறார். முன்பு அப்படி இருக்கிறது என்பது வேறு, பின்ன சிந்தித்துக்கிற பொழுது பின்னதுதான் உண்மை என்று தெரிவதால் தான் அதை இறந்த காலம் என்று குறிப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன். அதை இன்னும் தெளிவாக்கி கொண்டு நான் சொல்வேன். திருப்பி அந்த இடத்தை வாசியுங்கள். மெய்மை நோக்காமுன் மனத்து உளது போன்று காட்டியும், முதல் நிலையிலே மனத்தை காட்டுகிறது, ஆழமாக யோசித்தால் தான் அது முன்னமே நடந்து விட்டது போல தெரிகிறது, அதனால் தான் அதை இறந்த காலத்தால் சொல் போட்டு சொன்னார் என்கிறார். மெய்மை நோக்காமுன் மனத்துளது போன்று காட்டியும் பின் நோக்கிய வழி பயின்ற இனத்துளதாயும் இருத்தலின் காட்டி என இறந்த காலத்தால் கூறினார். காட்டி என்பது இறந்த கால சொல், அந்த சொல்லை போட்டு சொன்னதற்கு காரணம் முதலிலே பார்க்கிற பொழுது இப்படி தெரியும், ஆழமாக சிந்திக்கிற பொழுது அப்படி தெரியும் என்பதால் அது இறந்த காலத்தால் சொல்லப்பட்டது என்கிறார். விசேட உணர்வுதானும் மனத்தின் கண்ணே அன்றே, மனத்தின் கண்ணே அன்றே உளதாவது என்பாரை நோக்கி ஆண்டு புலப்படும் துணையே உள்ளது. அதற்கு மூலம் இனம் என்பது இதனால் கூறப்பட்டது. இந்த வரியை திருப்பி வாசியுங்கள். விசேட உணர்வுதானும் மனத்தின் கண்ணே அன்றே உளதாவது என்பாரை நோக்கி, ஒரு சாராருடைய தர்க்கம், நான் முதல் சொன்ன தர்க்கம் தான். அதாவது ஒருத்தன் நல்லவனா நடி, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று சொல்லுகிறோம். எதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறோம், அவனுடைய இயல்பை வைத்துக் கொண்டு சொல்லுகிறோம். அப்படி அந்த இயல்பு என்பது எதிலே உண்டாகிறது, மனத்திலே தானே உண்டாகிறது.
அதாவது கெட்டவன் நல்லவன் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அவன் கெடுக்கப்பட்டான் என்பது வேறு, அவன் கெட்டு போன பிறகு அவனுடைய மனம்தானே கெட்ட மனம் என்று சொல்லுகிறோம். ஆகவே மனத்தின் கண்ணே அல்லவா நிகழ்கிறது என்று சில பேர் சொல்வார்களாம். அதை இவர் மறுக்கிறார். நீ மேன்போக்காக பார்க்கிற பொழுது இவனுடைய மனம் கெட்டது போலத்தான் தெரியும். ஆனால் நீ ஆள சிந்தித்தாயானால் அந்த மனம் கெட்டதற்கு காரணம் இவனுடைய இனங்கெட்டதுதான் என்று தெரியும் என்கிறார். விசேட உணர்வு தானும் மனத்தின் கண்ணே அன்றே உளதாவது என்பாரை நோக்கி ஆண்டு புலப்படும் துணையே உள்ளது. அதற்கு மூலம் இனம் என்பது இதனால் கூறப்பட்டது. பார்க்கிற பொழுது மனம் கெட்டது போல தெரியும். நீ ஆராய்ந்து கொண்டு போனால் அவனுடைய இனம் கெட்டதால் தான் இந்த மனம் கெட்டது உனக்கு தெரிய வரும் என்கிறார். இந்த கருத்திலே நம்முடைய புலவர்கள் எல்லாரும் ஒருமித்து இருந்திருக்கிறார்கள். அதாவது அவை சொல்லுவாள், நல்லாரை காண்பதும் நன்றே என்பாள், நல்லார் சொற்கேட்பதும் நன்றே என்றால் அந்த இனத்தோடு சேர 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 சில பேர் சொல்லுகிறார்கள், என்னை ஒருத்தரும் அசைக்க முடியாது சார், நான் எந்த கெட்டவனுக்கு மத்தியிலும் நல்லவனாக இருப்பேன் என்பார். அது துணி சில பேர் தங்களுடைய ஒரு தன்னம்பிக்கையாகும். ஆனால் அது பொருத்தமான ஒரு விஷயம் அல்ல. நாளாக 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 இந்த விஷம் மெல்ல 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 இருந்த என்ன சொல்வார்கள், குழவி இந்த புழுவை கொண்டு வந்து வைத்து கூட்டிலே கொத்தி 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 கொத்தியே அந்த புழுவை குழவியாக மாற்றி விடுமா அப்படி ஒரு ஒன்று சொல்லுகிறார்கள். எனக்கு அதனுடைய உயிரியல் உண்மை தெரியவில்லை. தமிழிலே அந்த செய்தி உண்டு. அதாவது ஒரு புழுவை பிடித்து கொண்டு வந்து ஒரு குழவி தன்னுடைய கூட்டிலே வைத்து கொத்தி 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 அதை குழவியாக மாற்றிவிடும் என்பார்கள். இது ஒரு ஒரு இயல்பு சொல்லப்படுது. அது அது உண்மை என்றதை பலவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நல்லாரை காண்பதுவன் நன்றேனா, நீ துணிந்து நான் எங்கேயும் போய் நல்ல இடத்திலே எந்த கட்டிடத்திலே நல்லவனாக இருப்பேன் என்றால் ஒரு நாளைக்கு இருப்பாய், ரெண்டு நாளைக்கு இருப்பாய், மூன்று நாளைக்கு ஒரு கொஞ்சம் மாறும், மூன்றாம் நாள் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மாறும், சார் நான் இது ஒன்றும் குடிக்க மாட்டேன், கூல்ட்ரிங்க் தான் குடிப்பேன் என்பான். பிறகு கொஞ்ச நாளிலே கூல்ட்ரிங்க், இதுவும் கூல்ட்ரிங்க் தானே சார் என்பான் இன்னொருத்தன். வெறொன்றை காட்டி அதை குடித்தால் பரவாயில்லை என்று அதை குடிப்பான். பிறகு கொஞ்ச நாள்லேயே அதோடு இதை கொஞ்சம் சேர்த்து கொடு, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேர் நகர்ந்து போகும். அதனாலே தான் நல்லவர்களை காண்பதே நன்று, அவர் சொல் கேட்பதே நன்று, அவரோடு இணங்கி இருப்பதே நன்று என்று சொன்ன அவ்வை அது பெரியாரை துணைக்கோடல். கையோடையே சிறிய சுற்றின ஜெயராமையை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார், தீயாரை காண்பதும் தீதே, பார்க்கவே வேணாம் என்கிறார். பார்த்தாலே கொஞ்ச நாளைக்கு பார்க்க 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 அந்த இயல்பு வந்து தொடங்கி பாருங்க. இன்றைக்கு சினிமாவை பார்த்து 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 தானே இப்போ எல்லாம் வாழ்க்கை முறை ஒழுக்கம் புருஷனை வாடா என்று கதைப்பது எப்படி வந்தது, புருஷனை பெயர் சொல்லி வாடா போடா என்று கதைக்க வேண்டும் என்றது தமிழர் ஒரு காலத்திலே பிராணநாதா என்றோம். பழைய சினிமாக்களை பார்த்துக்கிட்டா பிராணநாதா, பிறகு அத்தான். இன்றைக்கு வேலைக்காரனையே நாங்கள் முந்தி வாடா போடா என்று கூப்பிடுவதில்லை. வேலைக்காரனையே பெயர் சொல்லி வாடா போடா என்று சொல்வது இவர் கொஞ்சம் கூச்சப்படுவோம். கந்தனை கந்தா இங்க வாடா என்றால் அது கொஞ்சம் நாகரிக குறைவு மாதிரி. இப்ப புருஷனை வாடான்னு கூப்பிடுவது எப்படி வந்தது, எங்க யாராவது சொல்லுது. இந்த சினிமாவை பார்த்து 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 அதுதான் இந்த நடரோடும் சேர்க்கப்படாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். தூர்த்தர் நடர் அவங்கள் பிழைய செறிவார் தொடர்ந்து காட்டி கொண்டு வர பிறகு அது நாகரீகமாகிவிடும். இன்றைக்கு அப்படித்தான் ஆகிவிடும். பல கெட்ட இயல்புகள் நாகரீகமாகிவிட்டது. அதாவது உடை விஷயத்திலே நான் பார்க்கறது உண்டு. அந்த சினிமா நடிகைகள் உடுக்கிற உடையை பார்க்க 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 அது நமக்கு ஒரு நல்ல உடை போல தெரிய தொடங்கி விடுகிறது. அதாவது இந்த சேலை உடுக்கிற பெண்களே தங்களுடைய தொப்புளை காட்டுவது, இடுப்புக்கு மேலே காட்டுவது, இது இந்த சினிமா நடிகர்கள் தங்களை நோக்கி ரசிகர்களை ஈர்ப்பதற்காக செய்த தொடங்கின வேலை. பிறகு இதை செய்கிறோம். நான் பல வருடங்கள் இதை ஏன் செய்கிறாய், இதை ஒரு உறுப்பை நீ வெளிப்படுத்த காட்டக்கூடாத உறுப்பை காட்டுகிறாய் என்றால் என்ன நோக்கம், உன் கணவனை மகிழ்விக்கிற நோக்கம் என்றால் அது வீட்டிலே காட்டலாம், பொதுவில் காட்டுறா என்றாங்கன்னா பல பேரையும் ஈர்க்க வேணும் என்பதுதான் நோக்கம். ஒரு நடிகைக்கு அது சரி, அவளுடைய இயல்புக்கு அது சரி, அவள் ஈர்க்கத்தான் வேணும். நீ ஒரு குடும்ப பணம் எப்படி ஈர்ப்பாய், அப்படி இருந்தால் அதனாலே வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது அல்லவா என்றால் செயற்கையாலே வந்தது. அதை பார்த்து 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 வந்துவிடும். அது போலத்தான் இந்த புரிதனை வாடா என்று கூப்பிடுவது, சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல பழக்கம் என்று பதிவாக்கி வைத்திருக்கிறோம். எதனாலே வந்தது என்றால் இனத்தால் வந்தது. ஆகவே மனத்தால் வந்தது போலத்தான் இருக்கும். நீ ஆராய்ந்து பார்த்தால் அது இனத்தால் வந்திருக்கும். அது சொல்வார். இப்ப ஒரு தின வாடா போடான்னு கூப்பிடுவதுதான் உங்களோட விருப்பமா என்றால் அது எங்கள் விருப்பமாக இல்லை.
இதை பார்த்து 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 அப்படி கூப்பிட்டா என்னன்னு ஒரு ஆசை வந்துவிட்டது. சேர 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 அந்த இயல்பு நம்மளே தொத்தி விடும். அதனால்தான் தீயாரை காண்பது புந்தி, பார்க்கவே வேணாம் தீயார் சொல் கேட்பது புந்தி. இதே தீயாரோடு இணங்கி இருப்பதோ அதை விட பெரிய தீது. ரெண்டையும் திருவள்ளுவரை போலவே ஔவையார் பெரியாரை துணைக்கோடரையும் சொல்லி இதையும் சொல்லுகிறார். இது எல்லா புலவர்களும் நம்முடைய சமயத்திலேயும் சங்கமத்தை பேணு என்கிறார்கள். சிவனை கும்பிட வேணுமா, கடவுளை கும்பிட வேணுமா, சங்கமத்தை பேணு. அது உன்னை அசைய விடாது, அங்க எங்கே போக விடாது. ஏனென்றால் அது வழிபாட்டிலே சங்கமத்துக்கும் இதுக்கும் என்ன, நம்ம பத்து பேரோட சேர்ந்திருக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு என்றால் அது உன்னை அந்த இடத்திலே நிலைநிறுத்த வைக்கும் என்பதற்காகத்தான் இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த ரெண்டு குரல் படித்தோம், நாளைக்கு மற்றைய குரல்களுக்குள்ளே நுழைவோம். நான் இதை இவ்வளவு தூரம் பரிமளகர் போல் இல்லாமல் அழுத்தி அழுத்தி சொல்வதற்கு காரணம் இந்த இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். வாழ்க்கை நடைமுறையோடு சொல்கிற பொழுதுதான் எங்களுக்கு அந்த வெளி விவகாரங்கள் என்னொரு உதாரணம் சொல்லி முடிச்சு விடுகிறேன். இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் பிடித்த சாப்பாடு பீட்சா. எப்படி வந்தது? நம்ம வீட்டில் நல்ல நெய்த்தோசை, ருசியான நெய்த்தோசை, மசாலா தோசை, இதெல்லாம் ருசி குறைந்து விட்டது. என்னென்றால் சொல்லி 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 விளம்பரம் பண்ணி 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 ஒருவர் செய்து செய்து அதுதான் ருசி என்பது போல ஒரு உணர்வை உண்டாக்கி விட்டவன் அல்லவா? அதுதான் இனத்தால் உருவாகிற உணர்வு. அதை புரிந்து கொண்டால் சரி. குறள் எண் 454 மறுவாசிப்பு. மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளதாகும் அறிவு. உரை: அறிவு அவ்விசேட உணர்வு ஒருவர்க்கு மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு மனத்தின் கண்ணே உளதாவது போல தன்னை புலப்படுத்தி இனத்து உளதாகும். அவன் சேர்ந்த இனத்தின் கண்ணே உளதாம். உரை குறிப்பு: மெய்மை நோக்காமுன் மனத்து உளது போன்று காட்டியும் பின் நோக்கிய வழி பயின்ற இனத்துளதாயும் இருத்ததின் காட்டி என இறந்த காலத்தால் கூறினார். விசேட உணர்வுதானும் மனத்தின் கண்ணே அன்றே உளதாவது என்பாரை நோக்கி ஆண்டு புலப்படும் துணையே உள்ளது. அதற்கு மூலம் இனம் என்பது இதனான் கூறப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், இப்ப நான் சொன்ன உண்மையை வைத்தே சொல்லுகிறேன். இப்ப சொன்னே வாடா போடா என்று ஒருத்தர் சொல்லுறாரு. அவருடைய மனதில இருந்த ஆசை தானே அப்படி சொல்ல வைக்கிறது. அது மனத்தினுடைய இயல்பு தானே, இனத்தினுடைய இயல்பு என்று ஏன் சொல்கிறாய் என்று ஒரு கேள்வி கேட்பான். சரியாகத்தான் இருக்கிறது, மனத்திலே இருக்கிறது போலதான் காட்டும். அது ஒரு ஒரு பெண்ணினுடைய இயல்பு என்றால் ஏன் இப்ப 25 வருஷத்துக்கு முதல் அந்த பெண் அப்படி பேசவில்லை? அதே மாதிரி வாடா போடா என்று பேசியிருக்கலாம், பேசவில்லை. இந்த சினிமாக்கள் நாடகங்களில் வந்த பிறகுதானே பேசுகிறாள். அப்ப என்ன தெரிகிறது? இது இவளுடைய இயல்பில்லை, இது இவளுக்கு உண்டாக்கப்பட்ட இயல்பு. பார்க்க பார்க்க பழக பழக கெட்டரோடு பழக பழக வந்த இயல்பு என்பது நமக்கு தெரிகிறது. ஆகவே வெளிப்படையாக பார்க்கிற பொழுது இது மன இவருடைய மனவிருப்பம் போலத்தான் தெரியும். ஆனால் அது இனத்தால் வந்த மனவிருப்பம் என்பது ஆழ்ந்து சிந்தித்தால் தான் தெரியும் என்கிறார். குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.